ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேரா லூனா கிளாசிக் பற்றிய ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகாயினில் டேரா லூனாவுக்கு ஸ்டேக்கிங் விட்டுருக்காங்க. அதை பற்றிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரே நாள்லேயே மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டேக்கிங் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் குறிப்பிடத்தக்கது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 பில்லியனுக்கும் மேலே வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஒரே நாளில் 50 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து ஸ்டேக்கிங்கில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்விட்டரில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த டேரா லூனா கிளாசிக்கை செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேக்கிங் மெத்தடை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்டேக்கிங் மெத்தடை கொண்டு வந்தோம் அப்படின்றதையும் ஒரு பிரீஃபான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த அளவில்னு பார்த்தீங்கன்னா, மொத்த விநியோகம் அதாவது மொத்த மதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% வந்து அவங்க ஸ்டேக்கிங்கில் வந்து கொண்டு வந்துருக்கா இப்போ சொல்லியிருக்காங்க. 629 பில்லியன் அளவுக்கு ஸ்டேக்கில் போட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து டோட்டல் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 10% 10.237% அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் போஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் அவங்க லைவாக ஷோ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 நாளில் மட்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 63 பில்லியனுக்கும் அதிகரிப்பை வந்து தாண்டி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஸ்டேக்கிங் எதுக்கு தான் கொண்டு வந்தோம் அப்படின்றத அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நிறையா டோக்கன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க வந்து சிறந்த ஒரு தனித்துவமான இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து நல்ல ரேட்டில் இருந்தோம், அந்த ரேட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு விற்பனையை வந்து அதிகப்படுத்தணும், ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விநியோகம் பண்ணுற மெத்தட் வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அதிகமான சப்ளை இருந்துச்சுன்னா மக்களுக்கு அது ஒரு தாட் வந்து எப்படின்னா குரோத் ஆகாது அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டுருக்கோம். அந்த தாட்டை உடைக்கிறதுக்காக அவங்க ஸ்டேக்கிங்கில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இது மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அளவு மட்டும் கிடையாது, இன்னும் மோர் தென் டோக்கனை வந்து இதை போல் செய்வோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி செய்யும்போது இதனுடைய மதிப்பு தானாகவே குரோத் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணும்போது நீண்ட கால முதலீட்டாளர், லாங் டைம் ஹோல்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்காகவும் இது சாதகமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி செய்யும்போது அதனுடைய சுழற்சி விநியோக சுழற்சி வந்து ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்றதும் விற்பனைக்கு அதிக அழுத்தம் கொடுக்கும். விற்பனைக்கு அதிக அழுத்தம்னா இப்போது நம்மக்கிட்ட எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அப்போ அதனுடைய டிமாண்ட் அதிகமாகுது, ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்றப்ப தானாகவே அதனுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. பை பண்ணும்போது கண்டிப்பாக அவசியம் இருக்கிறவங்க பை பண்ணுவாங்க. அதுபோல் அந்த மெத்தடுக்காக தான் நாங்கள் ஸ்டேக்கிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட இது போல் விஷயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் 100 மில்லியன் டோக்கனை என்ன செஞ்சுருக்காங்கன்னா பர்ன் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னும் அதிகமான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஸ்டேக்கிங் கொண்டு வரத்துக்கும் அதுக்கான ப்ராசஸும் செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் டெபாசிட் மினிமமாக கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், சரிங்களா, எந்த அளவில் தான் வரணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டத்தில் கொண்டு வருவோம் அப்படின்றதையும் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நிறுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளி கூட இளைஞர் மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.